வெல்கம் டு தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ தமிழ் ஸ்டோர் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் என்ன இருக்குது, அதே போல் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜிலும் எவ்வளோ சீட் வந்து அவைலபிள் இருக்குது, 15% அண்ட் 85% ஸ்டேட் கோட்டா அண்ட் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எவ்வளோவில் வரும், இதை அது இல்லாமல் ஃபீஸ்லாம் வந்து எவ்வளோ இருக்குது ஒரு ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு தவறாம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓசி கேட்டகரிக்கு 562 தேவைப்படுது மினிமம். கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு வந்து மெடிக்கல் காலேஜில் சீட் வேணும்னு சொன்னால் மினிமம் வந்து 562 ஓசி கேட்டகரிக்கும். பிசிக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 530 கண்டிப்பாக தேவைப்படும். அதே போல் பிசிஎம் கேட்டகரிக்கு 510 கிட்ட கண்டிப்பாக தேவைப்படும். அண்டு எம்பிசிக்கு வந்து 505 கட் ஆஃப் தேவை. எஸ்சி கேட்டகரிக்கு 415, எஸ்சிஏ கேட்டகரிக்கு 350, எஸ்டி கேட்டகரிக்கு 295 மினிமம் கட் ஆஃப் கண்டிப்பாக இந்த வாட்டி தேவைப்படும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் எக்ஸாமுக்கு வரலை அப்படின்னா, இது இதில் ஏதாவது குறையுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவுமே இருக்காது, கொஞ்சம் தான் குறையக்கூட வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் எதுவும் அதை பற்றிலாம் யோசிக்காமல் உங்களுடைய மதிப்பெண் என்னன்றது மட்டும் எக்ஸாமை நீங்கள் கரெக்டாக எழுதி உங்களை மதிப்பெண் எடுக்கிறது மட்டும் பாருங்கள் நீட் எக்ஸாமில். ஸோ இது வந்து மினிமம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம இன்னொரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுடைய சீட் இன்டேக் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் ஃபீஸு வந்து எவ்வளோ வாங்குறாங்க கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில் நாம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 250 சீட் இருக்குது, ஸ்டான்லியில் மெடிக்கல் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 250, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் 150, மதுரை மெடிக்கல் காலேஜ் 150, திருவண்ணாமலை 100, செங்கல்பட்டு 150, தஞ்சாவூர் 150, கோயம்புத்தூர் 150, திருச்சி மெடிக்கல் காலேஜ் 150, சேலம் மெடிக்கல் காலேஜ் 100. ஸோ கன்னியாகுமரிக்கு நான் நோட் பண்ணாமல் விட்டுட்டேன், ஸோ கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது, அண்டு வந்து 15% வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் 85% ஸ்டேட் கோட்டாவுக்கும் நமக்கு கொடுப்பாங்க, இந்த சீட்லேருந்து பிரித்து கொடுப்பாங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் 100 சீட்டும், புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் 150 சீட்டும், திருவாரூர் மெடிக்கல் காலேஜுக்கு 100, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 150, சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் 100, விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் 100, தர்மபுரி மெடிக்கல் காலேஜ் 100, வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் 100, தேனி மெடிக்கல் காலேஜ் 100, ஓமந்தோரார் மெடிக்கல் காலேஜில் 100, தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் 150 சீட்டும் இன்டேக் எடுத்துகிட்ருக்காங்க. அவங்க வந்து அவைலபிள் இருக்குது டோட்டல் சீட்டு. இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு 15% சீட் இதுலேருந்து எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 100 இருக்குது சீட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு 15 சீட்டு கிட்ட 15%, 85 சீட் வந்து தமிழ்நாடு கோட்டாக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்குமே அவங்க வந்து அந்த பர்சன்டேஜை 15 வந்து ஏஐக்யூ அதாவது ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் ஸ்டேட்டுக்கு ஒரு 85% எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் எல்லா கவர்மெண்ட் காலேஜுமே பொதுவாகவே ஒரு 13,600 கிட்ட வாங்குவாங்க, அதாவது 602-608 அந்த மாதிரி வரும் கவர்மெண்ட் காலேஜஸில். உங்களுக்கு வந்து நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்க, கவுன்சிலிங் போனதுக்கப்புறம் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைச்சிது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வருஷத்துக்கு பே பண்ணுற ஃபீஸ் வந்து 13,600. அது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து கொஞ்சம் இருக்கும், அதுவும் வந்து கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு பெரும்பாலான கவர்மெண்ட் காலேஜஸில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தனித்தனியாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் கொடுப்பாங்க, அதுக்குரிய ஃபீஸ் வந்து தனியாக சார்ஜ் ஆகும். ஸோ இது வந்து ஒன்லி ஃபீஸ் மட்டும்தான் இது 13,600 கவர்மெண்ட் காலேஜஸில் அப்படின்னு சொல்கிறது. செல்ஃப் ஃபினான்சிங்கில் கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு அதுவே கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்குமே உங்களுக்கு ஃபீஸை வந்து வருஷத்துக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். இது இல்லாமல் செல்ஃப் ஃபினான்சிங்கில் தனியாக ஹாஸ்டலுக்கு தனியாக அமௌண்ட்டு வாங்குவாங்க, அது அந்தந்த காலேஜை பொறுத்தது. ஸோ அடுத்ததாக வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு பார்க்கும்போது, செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கலன்னா அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவை தான் நீங்கள் போய் ஆகணும். அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 12 லட்சத்துலேருந்து 14 லட்சம் வரைக்குமே அதிகபட்சம் வாங்குறாங்க எல்லா காலேஜஸுமே, ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜோட மெடிக்கல் ஃபீஸு எம்பிபிஎஸ்க்கு. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து சீட் ரிசர்வேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் கோர்சஸ் எல்லாத்துக்குமே வந்து பிசி கேட்டகரி ஒரு 30% எடுப்பாங்க, பிசியாக இருக்கிறவங்க 30% எடுத்து தான் உங்களுக்கு வந்து சீட் வந்து அலகேட் பண்ணுவாங்க எந்த காலேஜுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு. அதே போல் எம்பிசி 20%,
எஸ்சி கேட்டகரிக்கு 18% எஸ்டி கேட்டகரிக்கு 1% தான் சீட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் இது மட்டும்தான். சீட்டு எவ்வளோ அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் வந்து புது இதில் உங்களுக்கு டவுட் கண்டிப்பாக வரும். இப்போ புதுசாக ஒரு மெடிக்கல் காலேஜெலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இதில் நமக்கு இந்த வருஷம் உண்டானா இந்த வருஷத்துக்கு இருக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அடுத்த அகாடமிக் இயர்லேருந்து அந்த புது காலேஜஸ்லாம் வந்து உங்களுக்கு சீட்டு வரும். அப்போ கிட்டத்தட்ட இன்னும் சீட் வந்து நமக்கு அதிகமாக தான் ஆக போகுது. சீட்டு அதிகமாச்சுன்னா இன்னும் நிறைய பேருக்கு கவர்மெண்டோட எம்பிபிஎஸ் சீட் வந்து கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த வருஷமே நமக்கு திரும்பி 7.5% வந்து நமக்கு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நமக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பெரிய விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு சீட் வந்து இப்போ கிடைக்க போகுது. அதனால் ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இதை பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்துன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள்.